நிலையில் உங்களை பொறுத்தவரை மக்களுக்கு சுவாரஸ்யம் அளிக்கும் வகையிலும் டாஸ்க்களை விளையாடி மக்களை என்டர்டெயின் செய்யும் வகையிலும் அனைத்து விஷயங்களிலும் ஈடுபட்ட இரண்டு ஹவுஸ்மேட்ஸை தேர்வு செய்வோம். அதே சமயம் மிகவும் போரிங்காகவும் சுவாரஸ்யம் இல்லாமலும் இந்த வீட்டில் இருக்கும் இரண்டு ஹவுஸ்மேட்ஸையும் தேர்வு செய்வோம். நம்ம பிக் பாஸ் வந்து இப்ப நான் வெளியே ஆடியன்ஸா இருக்கும்போது நான் எதுக்கு பார்ப்பேன் அப்படின்னா, இப்ப நம்ம ஒரு ஃபன் ஷோ பாக்குற மாதிரி நம்ம கலக்கு போதியார் பாக்கலாம், இல்ல ஒரு சாங் ஷோ இருந்ததுன்னா நம்ம சூப்பர் சிங்கர் பாக்கலாம் அந்த மாதிரி. பட் பிக் பாஸ் பர்டிகுலரா நம்ம எதுக்கு பாப்போம்னு நினைப்போம், இதுல எல்லாமே அந்த ஒரிஜினாலிட்டி, அந்த மூஞ்சிக்கு முன்னாடி பேசுறது, அந்த ஒரு கடுப்பாவது, அந்த மாதிரி விஷயங்கள், பக்கத்து வீட்டுல சண்டை போட்டா நம்மளுக்கு ஒரு ஒரு சந்தோஷம், சந்தோஷம் இல்ல ஒரு சுவாரஸ்யம், அந்த மாதிரி ஒரு விஷயம். என்னை பொறுத்தளவு கேட்டீங்கன்னா இல்ல, என்னைய கேட்டீங்கன்னா என் வீட்டு பக்கம் சண்டை போச்சுன்னா என்னன்னு கேட்கறது வெளியே எட்டி பார்த்து ஐ ஜாலி அப்படின்னு கேட்டுருப்பாங்க. அந்த விதத்துல பிக் பாஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு காரசாரமா அப்படின்னு எடுத்து போறது பார்த்தா எனக்கு வந்து அசின் தனலட்சுமி. சோ எதுக்கு அப்படின்றத சொல்றேன், ஒருத்தர் வந்து கேம் விளையாடாம கேம் விளையாடிட்டு இருக்காங்க, கேம் கிடையாது. பட் ஏதோ ஒரு விதத்துல மக்கள் கிட்ட எந்த விதத்தையும் நம்ம எதுக்க விளையாடுறோம், மக்களுக்கு பிடிச்ச மாதிரி எப்படியோ ஒரு விதத்துல அவங்களுடைய அட்டென்ஷன்ஸ் வந்து நம்ம கிட்ட இருக்கணும் அப்படின்றது தான். சோ அந்த விதத்துல வந்து பாத்தனா எனக்கு வந்து அசிம் இந்த வாட்டி இவன் என்ன பண்ண போறான், என்ன பண்ண போறான், ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுவான் அப்படின்றது நான் கெஸ் பண்ண வரைக்கும் நீ. அதுக்கப்புறம் தனா, ஒரு பொண்ணு பாரு இவகிட்ட என்னதான் இருக்கு, எதுக்கு இப்படி பேசுறா, இந்த வாட்டி ஏதாவது யாரையாவது ஒருத்தர் வந்து பயங்கரமா பேச போறா அப்படின்னு ஒரு விஷயம்ல. சோ இதுவுமே மக்களுக்கு ஒரு சுவாரஸ்யம் தான். நம்ம வீட்டுல இருக்கிற ஒரு அண்ணனோ ஒரு அக்காவோ இந்த மாதிரி ஒரு கேரக்டர்ல இருப்பாங்க, அந்த கேரக்டர் ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும். சோ அந்த கேரக்டரை வந்து மக்களுமே இன்ட்ரெஸ்டா பாப்பாங்க அப்படின்ற அடிப்படையில நான் வந்து அசிம் பிகாஸ் அவரு கேம் விளையாடுறப்போ அந்த ஃபன்னையும் மெயின்டைன் பண்ணுவாரு, கேமையும் மெயின்டைன் பண்ணுவாரு, அதுக்கு போடுற எஃபர்ட்டும் போடுவாரு, அதே டைம்ல அவர் என்ஜாயும் பண்றாரு அந்த டாஸ்கை. ஸோ அந்த வகையில வச்சு பாக்குறப்போ அவரோட கேம் பார்க்க எனக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அதனால எல்சி அமுதவாணன் ஆப்வியஸ்லி ரெண்டாவது பேரு. இன்ட்ரெஸ்டிங்கா எடுத்துட்டு போறதுனா இந்த மனுஷன் எப்போ என்ன பண்றாரு, எதுக்கு பண்றாரு. மைனா சொன்ன ஒரு வார்த்தை ரொம்ப உண்மையான வார்த்தை, விளையாடாமலே ஒரு கேம் விளையாடிட்டு இருக்காரு. அது புரிஞ்சவங்களுக்கு வீட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் ஒவ்வொரு ஒரு கேரக்டர், ஒரு ஒரு இண்டிவிஜுவல்ஸ். அப்படி இருக்கும் பொழுது சுவாரஸ்யம்ங்கிறது வந்து டாஸ்க் விளையாடுறது மட்டும் சுவாரஸ்யம் கிடையாது, அவங்களை எப்படி அவங்க கேரி பண்ணிக்கிறாங்க, அவங்க எப்படி ப்ரொஜெக்ட் பண்றாங்க, எப்படி இந்த வீடு என்ன எதிர்பார்க்குதோ அதை தாண்டி மக்களை எந்த விதத்துல வந்து சுவாரஸ்யமா வச்சுக்கிறாங்கிற அடிப்படையில எனக்கு வந்து முதல்ல நான் வந்து அமுதவாணன் சொல்றேன். என்ன ரீசன் கேட்டா, அமுதவாணன் சொல்றது ரீசன், டாஸ்க் விளையாடும் போது இருக்கிற அந்த இன்டென்சிட்டி டாஸ்க்கு வெளியே இஸ் அ கம்ப்ளீட் டிஃப்ரெண்ட் பர்சன். அந்த அவர் அடிக்கிற காமெடியை தவிர்த்து அவருக்கு ஒரு நல்ல ஒரு ஒரு குணாதிசயம் இருக்கு, அந்த குணாதிசயம் வந்து அவரை தனித்து காட்டுது. ஸோ இந்த வீட்டில் வந்து நம்ம வந்து குரல் கொடுத்து சண்டை போட்டு பிரச்சனை பண்ணி தான் நம்ம வந்து மக்கள் மனசு இடம் பிடிக்கணும் இல்லை. அப்படி இருக்கிற பட்சத்தில் வந்து எனக்கு வந்து அந்த ஒரு விஷயத்துல அவர் குரல் கொடுக்குறாரு, அதே சமயம் அவர் ரொம்ப தேடி போக மாட்டேன்றாரு, டாஸ்கை விளையாடுறாரு, காமெடி பண்ணுறாரு, விளையா ஒரு பர்டிகுலர் விஷயத்த அழகாக அவர் பண்ணுறாரு. அதனால நான் வந்து அமுதவாணன் சொல்கிறேன். ரெண்டாவதா ஒரு விஷயம் வந்து என்ன சொல்கிறேன்னா, இந்த வீட்டில் என்டர்டெயின்மெண்ட் முக்கியம், அதே சமயம் நம்ம சாப்பிட்றது ரொம்ப முக்கியம். நமக்கு எந்த ஒரு விஷயம் எடுத்தாலுமே வந்து கூலா பண்ணக்கூடிய மனிதன் நான் சொல்றேன். ஏன் எனக்கு பிடிக்கும், எப்படி வந்து கதிரவனை சொல்றோமோ, டே ஒன்ல இருந்து இப்ப வரைக்கும் எப்படி இருக்காருன்னு, அதே தேவர்ல இருந்து இப்ப வரைக்கும் மணி அப்படியே தான் இருக்கான், எந்த விதமான மாற்றமும் இல்லை. அதே சமயம் வந்து ஒரு டாஸ்க் வந்துச்சுன்னா அதுல இருக்கிற அந்த இன்டென்ஸ், அந்த அந்த விளையாடுற மெத்தட், அந்த குவஸ்டின் கேட்கிற விதம், சாப்பாடுன்னு வந்தாலும் அவன் அதுல வந்து 100% அவன் போட செய்வான். யாருக்கு என்ன இருக்கோ இல்லையோ அவனுக்கு தெரிஞ்சதை வச்சு அவன் பண்ணி அவன் வந்து அது வந்து ஒரு ஒரு எல்லாருக்கும் வர மாதிரி அவன் கொடுக்குறான். சிரிப்பா இருக்கட்டும், அவனோட சிரிப்பா இருக்கட்டும், அவனோட டான்ஸா இருக்கட்டும், அவன் வந்து எல்லாத்துலேயும் ஃப்ரீக்வெண்டா பழகுறதா இருக்கட்டும், அதை வச்சு பார்க்கும் பொழுது வெளியில வந்து மக்கள் வந்து
மணியை வேற விதமா பாக்குறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்கிற அடிப்படையில நான் மணியும் அவங்க வரணும்னு சொல்றேன். எங்கேயுமே ஒரு சேனலுக்கு டிஆர்பி ரொம்ப முக்கியம். அந்த மாதிரி இந்த வீட்டுக்கு டிஆர்பி அசீம். சோ அந்த வயத்துல அசீம் அண்ட் இன்னொன்னு அமுதவாணன். அமுதவாணன் ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் அவரோட என்டர்டெயின்மெண்ட் சரி, ஒரு கருத்து எடுத்து வைக்கிறதுலும் சரி, கேம்ல டாஸ்க்ல 100% கொடுக்கறதுலும் சரி, ஒரு டீம் ஸ்பிரிட் அண்ட் தென் ஸ்போர்ட்டிவ்னஸ், நாலு பேரை விட்டு கொடுக்காம ஆடுறது, யார் பத்தியும் இது பண்ணாம எல்லா பத்தி கேர் பண்ணி இருக்கிறது. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கேன். ஸோ அமுதவாணன் சுவாரஸ்யம்னு சாரி வீட்டோட சுவாரஸ்யம்னு சொன்னா ஐ வில் கிவ் இட் ஃபர்ஸ்ட் அம்மோனா. ஏன்னா அம்மோனா டாஸ்க் வைஸும் சரி, அவரு மிச்சம் எல்லாமே வீட்டுல எல்லாமே சுவாரஸ்யமா தான் அம்மோனா பண்ணிட்டு இருக்காங்க. அவர் சொல்ற கதைகளா இருக்கட்டும், அவர் பகிர்ந்துக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்சஸா இருக்கட்டும், அதுவும் நல்ல ஃபன்னியான விஷயங்கள்லாம் அம்மோனா ஷேர் பண்றாரு. அதையும் தாண்டி ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னா, அம்மோனா எடுத்துட்டு வர பேர்கள்லாம் வெளியில இருக்காங்க. சோ இதெல்லாம் அவங்களுக்கே ஒரு பெருமையை சேர்க்கக்கூடிய ஒரு விஷயம் நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்மளுக்கு அவங்க எல்லாம் தெரியாது நிறைய பேருக்கு. அம்மோனா இங்க பேசும்பொழுது மக்களுக்கும் அந்த பேர்கள்லாம் போய் ரீச் ஆகுது. சோ அது ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம். அதுக்கு அம்மோனா இந்த வீட்டோட ஒரு மிகப்பெரிய ஒரு சுவாரஸ்யமான ஒரு பர்சன் நான் சொல்லுவேன். அடுத்துட்டு வந்துட்டு ஐ வில் கிவ் இட் டு ஏடிகே. ஏடிக்கையோட மாஸ்டர் போனதுக்கு அப்புறம் ஐ திங்க் அந்த அந்த எனர்ஜி லெவல் இன்னும் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறது ஏடிக்கேன்னு நினைக்கிறேன். அந்த இப்ப கூட அந்த மூவி பேஸ் பண்ணி அந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாமே, அது ஒரு தனி சுவாரஸ்யம். நீங்க பண்ற அந்த ஒரு டிஃப்ரெண்டான ஒரு எஃபெக்ட் எல்லாமே நல்லா இருக்கு. நீங்களும் அதுக்கப்புறம் நிறைய மிமிக்ரி எல்லாம் பண்றீங்க, அது நல்லா இருக்கு. நான் சம்டைம்ஸ் நாங்களும் கொஞ்சம் டவுனா இருக்கும் போது, கஷ்டங்களா இருக்கும் போது அதெல்லாம் எங்களை பூஸ்ட் அப் பண்ணிருக்கு. ஸோ மக்களுக்கும் அது ரொம்ப பிடிக்கும் நான் நம்புறேன். ஸோ ஐ வில் கிவ் டு அம்மோனா அண்ட் என்ன பொறுத்தவரைக்கும் இருக்கு. சோ அந்த வகையில பாத்தீங்கன்னா நம்ம இந்த ஷோ பார்க்க உட்காந்து மைனா சொன்ன பார்த்தா, இந்த ஷோ நான் பார்க்க உட்காந்து இதோ நடக்க போதா அப்படின்னு நான் ஒரு ஆடியன்ஸா, இஃப் ஐ நாட் BBC6 கண்டஸ்டன்ட், நான் ஒரு ஆடியன்ஸா வெளியே நின்று பார்த்தேன்னா அது நான் தனலட்சுமி அந்த பொண்ணு நான் சொல்லுவேன். பிகாஸ் யாரா இந்த பொண்ணு, இந்த பொண்ணு இது வரைக்கும் நம்ம பார்த்தது எங்க இருந்தா, டகால்னு வரா டகால்னு பிடிக்கிறா அப்படின்னு சொல்லுவோம். பிகாஸ் எங்க அப்பாவுக்கு ஃபேவரட் அமுதவாணன் வந்து எங்க அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் எங்க அப்பா கேபிஓ அண்ட் சூப்பர் சிங்கரோட ஃபேன். சோ அவர் ஒரு காமெடிக்கா எங்க அப்பா பாப்பாரு. அண்ட் அதை தாண்டி பாத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு விஷயத்த பாக்கணும் அப்படின்னா, நான் தனலட்சுமி அந்த ஷோல இருக்கா, சரி இந்த பொண்ணு ஏதோ பண்ணுவாப்பா, இன்னைக்காக கூட பலாவளிக்கு போலன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி நம்ம பார்ப்போம். அந்த அந்த விஷயத்துக்காக நான் வந்து தனலட்சுமியை சொல்லுவேன். இன்னொன்னு வந்து மாம்ஸ் அமுதவாணன். ஏன் அப்படி சொல்லுவேன்னா, நான் இந்த வீட்டுல பாத்தீங்கன்னா ரெண்டு பேரை நம்ம வந்து வயிறு கூட்டு நம்ம சிரிக்க வைப்பாங்க. ஒன்னு மைனா, இன்னொன்னு வந்து அமுதவாணன். இதுல வந்து அமுதவாணனுக்கு மைனா கேட்டா, மைனா என்னதான் வந்து உனக்கு கேம்ஸ்ல அவருக்கு சில டைம் கால் முடியலன்னா கூட அவர் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை கொடுப்பாரு, விட்டே கொடுக்க மாட்டான், நான் ஓரமா உட்காரன். அதனால எனக்கு பிடிக்கும் மைனாவையும். அண்ட் அமுதவாணன் ஆப்வியஸ்லி இஸ் அன் ஆல்ரவுண்டர் என்டர்டைனர். அவர் வந்து கேம்ஸும் வந்தாலும் அதுல எந்த அளவு மக்களை என்டர்டைன் பண்ணி அப்படியே நிறுத்தி வச்சு உட்கார வைக்க முடியுமோ அதுல ஹீஸ் பிஹெச்டி இன் தட். அதனால அமுதவாணன் அண்ட் தனலட்சுமி. சிவன் ஏன்னா வந்து எந்த கேம் கொடுத்தாலும் வந்துட்டு ஜாலியாக ஒரு மாதிரி வந்து சில பேர் வந்து வாய்ஸ் எல்லாம் வந்து ஸ்டைலாக இது பண்ண சொல்லிட்டு அதை மெயின்டைன் பண்ணுவாங்க. அப்படி நம்ம கத்தின்னு ஒரு மாதிரி அது பார்க்க கொஞ்சம் பொறுமையா இருக்கும். அப்படின்னா கூட ஜாலியா எடுத்துக்கிட்டு அதை எப்படி டெஸ்ட் பண்றோம் அதெல்லாம் கூட பார்க்காம அந்த ஆயா இதெல்லாம் பண்ணும்போதுலாம் வெளிய போனா வந்து எந்த ஒரு கிடைக்கும் ஆயாரம் வந்து சிவன் கிடைக்கிறது எல்லாம் கேட்டு கேம் வந்தாலும் சரி எந்த கேம் வந்தாலும் வந்துட்டு அவ்வளவு ஃபயரா பண்ணோம். வந்து உடமாட்ட ஓடி புடிச்சுட்டு தள்ளுவோம். நார்மலாயிடும் செம்ம எவ்வளவு சண்டை போடுதோ அதுக்கப்புறம் அப்படி நார்மல் ஆயிடும். அதனால வந்து கேம் ஆடும் போது ஷிவின். அதே மாதிரி வந்துட்டு இன்னொன்னு வந்து மணி. மணி என்ன பார்த்தோன்னா மணி இதே மாதிரிதான்
அவனும் வந்து பயங்கரமா காமெடி பண்ணிருக்காப்ல 24 மணி நேரம் ஃபுல்லா ஜாலியா எல்லாம் சிரிச்சு வச்சுட்டு என்ன கேர்ள்ஸோட ஃபேன்ஸ் ஆயிட்டாரு ஃபுல்லா. அது மட்டும் இல்ல கேம் வந்துட்டாலும் வந்து எல்லா கேம்லயும் வந்து முழு முயற்சி போட்டுருக்கா பெஸ்டாவும் பண்ணிருக்கான். அதெல்லாம் மணி ஒண்ணு ஷேவிங் சிவன் கார்னர்னா அதான் அவங்களுடைய எனர்ஜி லெவல். அதுக்கப்புறம் ஒவ்வொரு டாஸ்க்கையும் அவங்கதான் டக்குனு அவருடைய திசை வழியை மாத்தி விட்டுருவாங்க, டைரக்ஷனை மாத்தி விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் அந்த டாஸ்க் வந்து சூடு பிடிக்கும் போகும். அது எல்லா டாஸ்க் ராஜாராயன் டாஸ்க்ல நான் கிளியராகவே பார்த்தேன். ஸோ சிவன் அண்ட் இன்னொன்னு இந்த இதுல பூட்டி வச்சிருந்த போது கூட அப்படி ஓடி வர்றது இது பண்றது முதல்ல எல்லா சாவியும் போட்டு திறந்தது பெரிய தலைவலி கொடுத்தது சிவன் தான். ஸோ அது மூலமா டாஸ்கை வந்து டைவெர்ட் பண்ணி விடுற ஒரு ஆள். ஸோ சிவன் அண்ட் தென் அமுதவாணன். அமுதவாணனுடைய பாடி லாங்குவேஜ், அவருடைய கதை சொல்லி திறன். ஏன்னா இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே அவரு ஒரு கேரக்டர் பத்தி பேசிட்டு இருந்தாரு. எனக்கே ரொம்ப நேரமா அன்னைக்கும் ஒரு நாள் பேசினாரு, இங்கேயும் பேசினாரு. அவ்வளவு சுவாரஸ்யமா அவர் கூட நடந்த ஒரு சின்ன ஜேர்னி, ஒரு 1.5 மணி நேரம் டிராவல பத்தி அவரு விவரிச்சாரு. அந்த மனிதர் யாருன்னு பாக்கணும்னு எனக்கே ஆர்வம் வந்தது. இந்த ஆர்வத்தை தூண்டக்கூடியதான் நான் சுவாரஸ்யமா பாக்குறேன். ஸோ அதை மக்கள் நிச்சயமா ரசிப்பாங்க, ஏற்றுப்பாங்க. ஸோ அந்த வகையில நான் அமுதவாணனையும் சிவன் அவர்களையும் தேங்க்யூ. அவ எல்லாருமே ஒரு விஷயத்த யோசிக்கும் போது அவ சொல்ற ஒரு பாயிண்ட் மட்டும் ஆமா இல்ல கரெக்டா இருக்குல்ல அப்படின்னு தோண வச்சிருது. மேபி நீ பேசுற விதம் வேணா மாதிரி இருக்கலாம், ஆனா நீ சொல்ற விஷயம் வந்து ஆமா இல்ல கரெக்டா இருக்கும் அப்படின்னு நிறைய இடத்துல எனக்கும் தோணிருக்கு. சோ அது கண்டிப்பா வெளியில இருக்கிறவங்களுக்கு அது சுவாரஸ்யமா இருக்கு. இப்போ அவ வர ஏதோ ஒண்ணு சொல்றா இருக்கா கேட்கலாம் அப்படின்னு தோண வைக்கும். சோ அதனால எனக்கு தானா ஒரு படம் பார்க்கும் போது அந்த படத்துல கேரக்டருக்காக அவங்க என்ன பண்ணிருக்காங்கங்கறத ஃபர்ஸ்ட் நம்ம பாப்போம்ல. அந்த மாதிரி இந்த கேம்ல வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அவர் இந்த அளவுக்கு கேம்ல பண்ணிருக்காரா அப்படி இப்படி வெளியில நீங்க அப்படி இல்லங்கறத கண்டிப்பா இன்னும் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் உள்ள நீங்க எதுக்காக தான் பண்றீங்கிறதும் இன்னாலும் தெரிஞ்சிருக்கும். இந்த 10 வருஷத்துல கண்டிப்பா தெரியாம இருக்காது. அந்த வகையில வந்து அசீம் வந்து சொல்றேன். ரெண்டாவது கதை அப்படில இருந்து இப்ப வந்து கேமும் இருக்கும், அந்த இதுவும் மாத்திக்காது, மாறிக்கவே இல்லை, கேரக்டரும் மாறிக்கவே இல்லை எந்த விஷயத்துக்காக. அதனால நான் வந்து இந்த இதுல இருந்து பார்த்தா கதினும் அந்த இதுல இருந்து பார்க்கும் போது அசீமே சொல்லி இது பண்றேன். அசீம் வந்து கதி அதுக்கான ரீசன் வந்து ஒரு ஃபயரான டாஸ்க் கொடுக்கும் போது ஃபர்ஸ்டா நாங்க பயப்படுறது அசீமை தான். இவர் வந்து என்ன செய்ய போற, அச்சச்சோ ஐயோ அசீமை வச்சு என்ன செய்ய போறோம்னு நாங்க பயப்பட்டிருக்கிறோம். நீங்க எதுவுமே செய்யாது சும்மா லைட்டா பார்த்தா கூட எதுவுமே செய்யாதீரா கூட அசீம் இருக்காரு அலர்ட்டா இருக்கு. அந்த ஒரு பயம் இருக்கு, சந்தேகனாலும் அசீம் இப்பாரு அசீம் வந்துருவாரு அந்த ஒரு பயம்லாம் இருக்கு. அது சண்டை பிடிச்சாலும் சரி அந்த ஒரு இது இருக்கு. மக்கள் பாக்கிக்க வந்து அசீம் வந்துட்டா நண்டிக்கு செத்தாங்களா இவங்க எல்லாரும் அப்படின்னு யோசிப்பாங்க. அத வந்து அசீம் சொல்றேன். ரெண்டாவது வந்து அமுதமானன் சொல்றேன். நீங்க ஒரு டாஸ்க் எடுத்தா வந்து இங்க என்னதான் சண்டை போயிட்டு இருந்தாலும் இங்கால வந்து அதை என்டர்டைன்மெண்ட் பண்ணி அதை ஜாலியா கொண்டு போறது வந்து ரொம்பவே கஷ்டம். அதை வந்து சரியா செஞ்சிருக்குது அமுதமானன். கவுசுக்குள்ளையும் சரி அதை வந்து அந்த சண்டைய வந்து ஜோக்கா மாத்தி வந்து எங்களையே சிரிக்க வச்சிருக்கிறாய். நிறைய டாஸ்க்ல வந்து உள்ள வந்து என்டர்டைன்மெண்ட் இருந்தாலும் டாஸ்க்ல வந்து ஃபயர் ஆடி இருக்கிற அதாவது அமுதமானன். தேங்க்யூ, 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 வணக்கம், நன்றி.